வணக்கம். கு அழகிரிசாமியோட இரண்டு பெண்கள் அப்படின்ற ஒரு கதை. அவர் வந்து ஒரு பேச்சுலர், மதுரையிலேருந்து சென்னைக்கு மாற்றலாகி வர்றாரு. சென்னையில் வீடு கிடைக்க முடியாமல் மயிலாப்பூரில் ஒரு ரூம் கிடைக்குது. அந்த வீட்டோட ஓனர் எப்படிப்பட்ட ஆள்னா, யாரோட விஷயத்தையும் தலையிடாத ஒரு ஆள், ரொம்ப டீசெண்டான ஒரு ஜென்டில்மேன். எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அதில் ஒரு நாள் இரவு அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த அம்மா இரவு முழுக்க அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ கூட இவர் வந்து ஏன் என்ன எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மற்றவங்க விஷயம் தலையிடாத ஒரு நபர் அப்படின்னா, இதோட ஒரு சிறந்த விவரணையே அவரை பற்றி குறிக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரோட வீட்டில் நான் வந்து குடியிருக்க ஆரம்பித்தேன். என் வீதியில் யாரும் என்கிட்ட அதிகம் பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாங்க. அப்போது என்னோடய தனிமை எல்லாமே வந்து என்னோடய புத்தகங்கள் படிக்கிறதும் பேப்பர் வாசிக்கிறதுமாகவே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னோடய வீட்டுக்கு எதிர்ப்புறமாக இருக்க ஒரு வீட்டில் இருக்க ஒருத்தர் வந்து என்னோடய அறைக்கு வந்தார். என்னோடய அறையெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளோ புத்தகங்கள் வச்சுருக்கீங்களா, எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்களேன், என் பையன் வாசிக்கணும் ஆசைப்பட்றான் அப்படின்னு கேட்டார். நானும் என்கிட்ட இருக்க நல்ல புத்தகங்களில் 4-5 எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் இதை எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அந்த வீதியில் இருக்க நிறைய பேர் அந்த புத்தகங்களை வாசித்தாங்கன்னு எனக்கு பின்னால் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உண்மை என்னென்னா, அதை ஒரு பையனுக்காக கேட்கல, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பெரிய அழகின்னு சொல்ல முடியாது, வெகு சாதாரணமான, எனக்கே வெகு சாதாரணமான ஒரு பெண்ணாக தெரிஞ்சா, அந்த அளவுக்கு தான் அந்த பெண் இருந்தான். ஆனாலும் நானும் ஒரு ஆந்தானே அப்படின்ற மாதிரியான ஒரு நடை இருக்கும் அங்கே. ஸோ அவருக்கு வந்து என்னென்னா, ஸோ அந்த பெண் வந்து வாசிக்கிறாங்க அந்த புத்தகத்தை அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய புத்தகங்கள் அந்த வீதி முழுக்க நிறைய போயிட்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சதுனால என்னோடய புத்தகங்களை எல்லாம் நான் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னோடய அரைக்கதவு தட்டப்பட்டப்போ மெதுவாக பாதி உறக்கத்தில் எழுந்து பார்த்தா, என்னோடய ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து வந்தார். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஆசிரியர். அவர் வந்துட்டு போனாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீதியில் இருக்க எல்லோரும் என்னை பார்த்த பிம்பங்கிறது ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. ஓ, பத்திரிக்கையாளர்கள்லாம் இவருக்கு வந்து ஃப்ரெண்டு போல், அப்போ பெரியாள் தான் போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து புத்தகம் கேட்காது அதிகமாகிடுச்சு. நான் அந்த பத்திரிக்கை ஆசிரியர்லேருந்து புத்தகம் வாங்கிட்டு வருவேன், என்னோடய புத்தகத்தை கொடுப்பேன், இது எல்லாமே எதிர் வீட்டு வழியாகவே இந்த வீதி முழுக்க போக ஆரம்பிச்சிச்சு. அப்படி போகிறப்போ இந்த வீதி முனையில் ஒரு பெண் இருந்தால், அவள் பெண்ணு சொல்லக்கூடாது, தேவதா, அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு. அந்த பெண்ணோட தம்பியும் இந்த எதிர் வீட்டில் வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போவான். இப்போ எனக்கு உள்ள ஒரு கோபமும் ஒரு ஆற்றாமையும் வந்துச்சு. சார், இந்த வீதியே புத்தகம் வாங்குறாங்க, என்னோடய புத்தகத்தை வாங்குறாங்க, ஆனால் என்கிட்ட வாங்காமல் எதிர் வீட்டில் வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு வருத்தம் வந்துச்சு. இதுக்கு நடுவில் என்னோடய இந்த புத்தகங்கள் பயணம் பண்ணிகிட்டே வரதும், நான் என்னோடய வேலைக்கு போயிட்டு வரதுமாக நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த எதிர் வீட்டுக்காரர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போது மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார், என் பொண்ணும் நல்லா கதை எழுதுவா, உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து கதை ஆசிரியராச்சு, அவர்கிட்ட கொடுத்து இதை பிரசரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார். நானும் இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அதை கொடுத்தவொடனே அவர் என்ன கேளுங்க, கேளியும் கிண்டலுமா, ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு பெண்ணோட சகவாசம், அதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணார். அதே மாதிரி ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு பெண்ணோட சகவாசங்கிறது பின்னால் பிரச்சனை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டை கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ நான் அதை அவ்வளோ பெருசாகவும் அவ்வளோ தீவிரமாகவும் எடுத்துக்கல. ஒரு 10 நாள் கழித்து, 1 மாதம் கழித்து என்னோடய எதிர் வீடு ரொம்ப கோலாகலமாக, கொண்டாட்டமாக, ஒரே திருவிழா மாதிரி இருக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன எதுன்னு போய் பார்த்தா, அன்றைக்கி அந்த பெண்ணோட சிறுகதை வந்து பத்திரிகையில் பிரசுரமாயிருச்சுன்னு சொல்லி வீதி முழுக்க இதை பற்றிய பேச்சாக இருந்துச்சு. எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சார், நம்மளால் ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படியாக வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த எதிர் வீட்டு பொண்ணுக்கு என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து டைப்பிஸ்ட்டாக வேலை கிடச்ச ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பேருந்தில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் இரவு என்னாச்சுன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த பொண்ணை என்னோடய குடையில் கூட்டிகிட்டு வந்தேன். வீதியில் மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வீதியில் இல்லை, எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் என்னை வீட்டுக்காரர் மட்டும் இதை பார்த்துட்டாரு. அந்த பொண்ணை விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே வரப்போ என் வீட்டுக்காரர் சொன்னார், என் வீட்டு ஓனர் சொன்னார், தம்பி உங்கள் மேலே இத்தனை நாளாக நான் எந்த குறையும் பார்க்கல, ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு பொண்ணை குடையில் கூப்பிட்டு போகிறது எனக்கு அவ்வளோ சரியாக படலை, கொஞ்சம் கவனமாக இருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்னது ஏதோ ஒரு வகையில் நியாயமாக பட்டுச்சு. சரி, நம்ம என்ன தினமும் செய்கிறோம், என்றைக்கோ ஒரு நாள் லாபத்துக்கு தானே உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்.
இப்படியாக என்னோடய புத்தகங்கள் எதிர் வீட்டுக்கு போகிறது, நான் எதிர் வீட்டுக்கு போகிறது, எதிர் வீட்டு பையன் வந்து என்கிட்ட புத்தகம் வாங்குறது, இந்த புத்தகங்கள் எல்லாம் இது வீதி முழுக்க பறந்து எல்லாத்துக்கும் போய் சேர்றது, இப்படியாகவே வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மதியம் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே நாவல்லாம் வாசிச்சுட்டு அப்படி மெதுவாக கண்ணசந்த நேரம் என் வீட்டு கதவு தட்டப்பட்டுச்சு. நான் மெதுவாக திறக்கிறேன். திறந்தால் அந்த எதிர் வீட்டு தேவதையோட சாரி அந்த கோடி வீட்டு தேவதையோட தம்பி வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வர ஜவா வந்து உட்காரு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து என்னோடய அறையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்பா வந்து இந்த டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். சரி தம்பி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சந்தோஷம் கொடுத்தனுச்சு. அவனால் அதை தூக்க முடியல. சரி இதோட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா, நாமளே கொண்டு வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைப்ரைட்டர் மிஷினோட நானும் அவனும் அந்த வீதியில் நடக்க ஆரம்பித்தோம். நிறைய கண்கள் எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த வீதி போய் அவங்க வீட்டுக்கு போய் இந்த டைப்ரைட்டர் கொடுக்க போனேன். என்ன அவ்வளோ நல்லா கவனிச்சிட்டாங்க. கவனி முடிச்சுட்டு சொன்னாங்க நாளைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த நாள் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டே இருந்தேன். அடுத்த நாள் அவங்க தரத்துக்கு முன்னால் நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அலுவலகத்தில் எனக்கு மனசே ஓடலை. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து என்னோடய அறைக்கு வந்து என்ன நான் தயார் செஞ்சுக்கிட்டு வேக வேகமாக அவ்வளோ கம்பீரமாக அந்த கோடி வீட்டு தேவதையை பார்க்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சென்னை பட்டணத்தில் அவ்வளோ மாதிரி ஒரு 10 அழகிகள் இருந்தால் அது பெருசு. அதில் இவ ஒருத்தியாக இருப்பாள். அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு, அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்வை எனக்கு கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. அந்த மாதிரி ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். மறுபடியும் வீதியில் இருக்க எல்லா கண்களும் ஏமேலேயே படந்துட்டுருந்துச்சு. நான் போயிட்டு அவங்க வீட்டில் டைப்ரைட்டிங் மிஷின்லாம் வாங்கிட்டு என்னோடய அறைக்கு வந்தேன். அறைக்கு வந்து வச்சப்போ அந்த இரவு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட பார்வை, அந்த பொண்ணோட ஸ்பரிசம் பட்ட அந்த டைப்ரைட்டிங் மிஷின், இதெல்லாம் என் பக்கத்துலேயே இருக்குன்ற அந்த ஒரு நினைவே என்னை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வச்சு. இவ்வளோ சந்தோஷத்தோடு அடுத்த நாள் காலை எழுந்திரிச்சு எந்த ஆணுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல. அப்படி தான் அந்த கதையில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்காரரை வந்து தம்பி நீங்கள் வீட்டை காலி பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு பெரிய ஷாக். ஏன் எதுக்குங்க ஏன் நான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் இந்த மூளை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல அதனால் நீங்கள் காலி பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். அந்த மூளை வீட்டுக்கு போகிறதுக்கும் வீட்டை காலி பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. இல்லை இல்லை இந்த வீட்டில் இருக்க எது வீட்டுக்காரர் உங்கள் மேலே குறை சொல்கிறாரு, பக்கத்து வீட்டு பையன் சொல்கிறான், தூரத்து வீட்டில் பெரியவர் சொல்கிறார், எல்லாருமே உங்கள் மேலே குறை சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வீட்டை காலி பண்ணிங்க. இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே என்னோட தன்மை வந்து கெட்டு போயிடும், அதனால் நீங்கள் காலி பண்ணிங்கன்னு சொன்னார். ஏன் திடீர்னு எதிர் வீட்டுக்காரருக்கு குறை சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்காரன் குறை சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு பதிலே கிடைக்கல. எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் என்னோடய பட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு என்னோடய நண்பர் வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் என் நண்பர் சொன்னார், அவ்வளோ பேருக்கும் உன் மேலே பொறாமல், அவ்வளோ பெரிய அழகி வீட்டுக்கு நீ போயிட்டு வந்துட்ட, இவங்களெல்லாம் செய்ய முடியுன்ற பொறாமல் அப்படின்னு சொன்னார். எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஒருவேளை இது கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் யாராலையும் செய்ய முடியாதது எனக்கு கிடச்சிருச்சுன்னு அவங்களையெல்லாம் பொறாமப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். இது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த சம்பவம், அந்த இரண்டு பெண்கள்.